மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மாலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஆறாம் பாவகம் அப்படின்னு வந்துட்டாலே ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். ருண எல்லாம் சமஸ்கிருதம் தானே. ருண ரோக சத்ரு, ஆக ருணமென்றால் கடன் நோய் எதிரி. அப்போ இப்படி வந்துடுவோம். கடன் நோய் எதிரி உயிர்காரகத்துவத்தில் தாய் மாமன் என்கின்ற மாமன் வகையரா? மாமன் வகையரா தான் ஆறாம் பாவகம். கடன் நோய் எதிரி, நான் இதற்கடுத்து கூடுதலாக அப்படியே சொல்லிக்கொண்டே போவேன். கடன் நோய் எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து, அசிங்கம், கேவலம் என்கின்ற அத்தனை அமைப்புகளையும் அப்படியே சொல்லிட்டு போவேன். கடன் நோய் எதிரி மாமன் வகையரா? வம்பு, வழக்கு, வம்புன்றது என்ன, சண்டை தானே, விபத்து, அசிங்கம், அசிங்கத்திலே கேவலம், வம்பு, வழக்கு, விபத்து, அசிங்கம், கேவலம், இந்த நோயிலேயே நீடித்த நிரந்தரமான உயிரை போக்காத நோய், நீடித்த நோய் பாலியல் நோய். பாலியல் நோய் என்பது இனப்பெருக்க உறுப்புகளில் மர்மஸ்தானங்களில் வர்றது, மர்ம உறுப்பு வியாதிகள். அடிமை, இந்த அடிமையத்தான் வேலைக்காரன், நீங்கள் நல்ல வேலைக்காரனாக இருப்பது. ஒவ்வொன்றா பார்ப்போம். நீங்கள் வேலை செய்வது, நீங்கள் வேலை செய்கிறது ஆறாம் பாவகம். உங்களுக்கு வேலையால் அமைகிறது மூணாம் பாவகம். உங்களுக்கு நல்ல வேலைக்காரன் அமைவது மூன்றாம் பாவகத்தை பொறுத்தது. நீங்கள் நல்ல வேலைக்காரனாக இருப்பது, பிறருக்கு உழைத்து தருவது ஆறாம் பாவகத்தை பொறுத்தது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்கள் வேலைக்காரனாக இருப்பது, வேலைக்காரனாக இருப்பது, அதைத்தான் அடிமைன்னு சொல்லப்படுகிறது. ஆ, அதே மாதிரி சிறை. சரி, ருணரோக சத்ருஸ்தானமாகிய இந்த ஆறாம் வீடு ரிஷப லக்னத்திற்கு சுக்கரனாய் லக்னாதிபதியே அவர் வரும் பொழுது சுக்கரன் என்ன, சுக்கரனுடைய அமைப்புகள் என்ன? பெண்கள், காமம், கணவன், மனைவி, உல்லாசம், வீடு, வாகனம், ஒரு நிலையில் கப்பல், நீர், கப்பல், வெள்ளை, துணி, டிராவல்ஸ், கலை, இசை, நடனம், காமம் போட்டாச்சு. பெண்கள் காமம், கணவன், மனைவி, உல்லாசம், வீடு, வாகனம், சொகுசு, அதான் உல்லாசத்தை தான் சொகுசுன்னு சொல்லுவேன், சொகுசு, கவர்ச்சி, ஊடகம், சினிமா,
எல்லாம் இதுதான். அப்ப சுக்கரனை பற்றி நமக்கு தெரியும். ஆக இந்த இடத்தில் ரிஷப லக்னமாக அவர் வந்து விடுகின்ற போது அவரே லக்னாதிபதியாகவும் வரக்கூடிய நிலைமையில ஆறாம் பாவகத்தின் தன்மைகள் எப்படி இருக்கும்? மூணு டேக். ஆறாம் பாவகாதிபதியாக அவர் லக்னாதிபதியாக வரும்போது லக்னத்தில் சுக்கரன் இருப்பது ஒரு மூன்று டிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதில் வேணால் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு வேணால் ரெண்டரை டிக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா உச்சம்ன்றது மூன்று டிக்கு இல்லையா, மூணு டிக்குன்னு போடக்கூடாது இல்லையா, ரெண்டரை டிக்குன்னு போட்டுக்கலாம். இங்கே இரண்டு டிக். இங்கே என்ன இருந்தாலும் அவர் லக்னாதிபதி, ஒரு டிக் இங்கே தான். சுக்கரன் நீச்சம், அங்கேயும் ஒரு டிக். ஆறாம் பாவகாதிபதியாக வரக்கூடிய தன்மை, ரெண்டு டிக் போடலாம். ஏன்னா அவர் ஆட்சியாகத்தான் வருகிறார், அவருக்கு மறைவு அமைப்பே கிடையாது. இங்கே ஒரு டிக், இங்கே ஒரு டிக், இங்கே இரண்டு டிக், இங்கே இரண்டு டிக். நட்பு விடுகல, இங்கே மூன்று டிக், இங்கே ஒரு டிக், இவ்வளோதாங்க. லக்னத்தில் ஆறாம் அதிபதியாக சுக்கரன் இருப்பது மிகச்சிறந்த நல்ல பண்பு, நல்ல அமைப்பு. சரி, சுக்கரன் இங்கே சுபத்துவமாக இருக்கிறது நல்லது. பாவத்துவமாக இருந்தால் என்ன பண்ணுவார்? பெண்கள், காமம், கணவன், மனைவி, உல்லாசம், வீடு, வாகனம், கப்பல், வெள்ளை, துணி, டிராவல்ஸ், கலை, இசை. ரெஸ்டாரண்ட் அவர் தான், உணவு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆரிய உணவு அமைப்புகள் இருக்கு இல்லையா, ஆரிய உணவு அமைப்புகள், உணவும் அவர் சார்ந்தது தான் இல்லையா. அப்போ சூடாக ஃபாஸ்ட் ஃபுட்டு போகிறது செவ்வா, அப்போவே சாப்பிட்டுட்டு பக்கடா அப்போவே சாப்பிட்றது, டீ கடை, பேக்கரி, இதெல்லாம் செவ்வாயோடது. ஏற்கனவே சமைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களை பரிமாறக்கூடிய சாதம், உணவு வகைகள், குழம்பு சாப்பாடெல்லாம் சுக்கரனோடது. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் அதுவும் அவரோட தான், ரெஸ்டாரண்ட் அதுவும் அவரோட தான். ஆக ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் இவைகள். ஆறாம் அதிபதியின் காரகத்துவங்களோடு குரு, புத்திரம், பணம், நிதித்துறை, வங்கி, நீதித்துறை, ஆசிரியர், போதித்தல், குரு, மஞ்சள், தங்கம், சீட்டு, வட்டி, வட்டி வருதல், நல்ல தொழில், சுகம், கௌரவம். இங்கே பாருங்க, இந்த அமைப்பில் குரு குழந்தைகளை கொடுக்கக்கூடியவர், பணத்தை கொடுக்கக்கூடியவர், நிதி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர், வங்கித்துறை, நீதித்துறை, ஆசிரியர், போதிப்பு, வரி வசூல், அதுவும் குரு தான், வரி வசூல், ஐஆர்எஸ், ஐஆர்எஸ் அமைப்புகளுக்கும் குரு தான் சொந்தக்காரர். ஆக குரு, வரி வசூல், ஆசிரியர், போதித்தல், குரு, மஞ்சள், தங்கம், சீட்டு பிடித்தல், வட்டி வருதல், அடமானம், அடகு கடை, அடகு. இங்கே பாருங்க, குரு வந்து 2, 6, 10 இடங்களோடு தொடர்பு கொள்ளும்போது இவ்வளவு துறைகளும் வருங்க. இதெல்லாம் இன்னொரு உயர்நிலை அமைப்பில் போக போக சொல்லித்தருவங்க. சரி, இந்த அமைப்பில் குரு ஆறாம் அதிபதியாகி லக்னத்தில் 3 டிக், ஆறாம் அதிபதியாகி 2 வீட்டில் 1 டிக். ஏன்னா ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார். இங்கே 1 டிக். இங்கே சுபருடைய வீடு என்பதால் ஒரு நிலையில் 2 டிக். இங்கே என்னென்னா 9 இடத்தை பார்ப்பார், அதனால் 2 டிக் கூட போடலாம். இங்கே 5 இடத்தில் அற்புதமான 2 டிக், 6 இடத்தில் 1 டிக், 7 இடத்தில் 2 டிக். நீச்சனுக்கு நல்ல மதிப்பெண், 8 1, 9
மூன்று, பத்தில் இரண்டு என்னந்தாலும் இங்கே ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் கூட வேறு நிலைகளில் உயர்வுகளை கொடுப்பார். இவ்வளோதாங்க. ஆறாம் அதிபதியாக குரு வருகிறார். இவர் தன்னுடைய மஞ்சள் நிறம், வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம் போன்ற அமைப்புகள், குருவோட சொல்ல மறந்துட்டேன், ஆன்மீகம், ஆன்மீக அமைப்புகள், குரு சனி கேது இணைஞ்சிட்டாலே ஆன்மீக அமைப்புகள் வரும் சொல்கிறேன் இல்லையா, ஞானம், சாஸ்திரம், சாஸ்திர ஈடுபாடு, நல்ல நெறி, நல்ல நடத்தை, நல்ல விஷயங்களின் அமைப்பின் அடிப்படையில் இங்கே துலாம் லக்னத்திற்கு கடன்களையும் நோய்களையும் எதிரிகளையும் நல்லதுக்காக ஃப்ரெண்டுக்கு ஜாமீன் போட்டு நல்லதுக்காக அங்கே துலா ராசிக்காரன் போய் மாட்டுவான். அதுதான் பாயிண்ட். துலா லக்னக்காரன் ஃப்ரெண்டுக்காக ஏதோ இறக்கம் பார்த்து அவனுக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டு, இல்லைனா ஆமாம் என்னப்பா வாங்கினேன் கொடுக்க முடியல என்ன பண்ணுறது போ வரும்போது தரேன் இப்படின்னு சொல்லி இவர் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டதுக்காக இவர் சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த குரு பண்ணுற வேலை. ஆக லக்னத்தில் குரு இருப்பது பரவாயில்லை. சுபர் கிரகம் ஆறுக்கு எட்டில் மறைகிறார். கூடவே கூடாத இடம், குருவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்த சொன்னால் இதுதான். ஆறாம் இடத்தை அப்படியே நேரடியாக தொடர்பு கொள்வார். ஆறாம் இடத்தை அப்படியே நேரடியாக தொடர்பு கொள்வார். இங்கே பரவாயில்லை, இங்கேயும் பரவாயில்லை, என்னதான் நிச்சயமானாலும் பரவாயில்லை. இரண்டு டிக் இருக்கக்கூடாது, ஆயினும் ஒரு டிக் தருவேன், ஒரு வேலை கிடைக்கும், இரண்டு டிக் தருவேன், ஒரு டிக், இரண்டு டிக். இங்கே இரண்டு டிக்கு தான் ஆறாம் இடத்தோடு நேர தொடர்பு கொள்வார். அரசு வேலை கிடைக்கும், அரசு வேலை, வங்கி பணி எல்லாமே கிடைக்கும். மூன்று டிக்கு கொடுப்பேன், நூறு மார்க், ஒரு டிக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஸ்தானப்படத்தோடு இங்கேயும் கூட இருக்கக்கூடாது தான், ஆறாம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மைகள். இந்த ஆறாம் இடத்தோடு பாருங்கள், ஆறில் இருக்கிறார், ஆறை பார்க்கிறார், ஆறை பார்க்கிறார். இங்கே கூட உச்சபலத்தோடு இருந்து ஆறை பார்க்கிறார், அது வேறு அமைப்பு. பத்தாம் இடத்துல போய் உட்காந்துட்டார். பன்னிரெண்டாம் இடத்தை பெருக்குவார், இரண்டாம் இடத்தை பெருக்குவார் கடன்களின் அடிப்படையில். பத்தாம் இடம் ஒரு மாதிரியான அரச அடிமை, வங்கித்துறை தலைமை, அப்படி இப்படின்னு கொடுப்பார். ஆக அந்த இடத்துக்கு மட்டும் ரெண்டு மார்க். சில விஷயங்களை நீங்கள் சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளின் அமைப்பில் தான் புரிஞ்சுக்கணும். குருதசை வந்துட்டாலே கடன் நோய், ஆதிபத்தியங்களை அவர் தானே தருவார். குருதசை வந்துட்டாலே கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை அவர் கொடுக்க போகிறார் என்பது தானே அர்த்தம். ஆகவே அதில் நாம் துலாம் லக்னத்திற்கு ஆறாம் ஆதிபத்திய அமைப்புகளை தரப்போகிறார் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே லக்னத்தில் உள்ள குருவிற்கு 70 மார்க், இங்கே இருக்கக்கூடாது, ஆயினும் ஒரு 40 மார்க், குருவில்லையா 70 மார்க், நீச்சம் 40 மார்க், லக்னத்தோடு தொடர்பு கொள்வார் 70 மார்க், இருக்கலாம் இருக்கக்கூடாது ஒரு மார்க், சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப இருக்கலாம் இருக்கக்கூடாது, இருக்கலாம் பரவாயில்லை, இருக்கலாம் இருக்கலாம், ஓஹோ ஆஹா ஓஹோ, முழுமையான 90 மார்க், இங்கேயே இருக்கலாம் இருக்கக்கூடாது என்கின்ற அமைப்பில் நாம் இங்கே ஆறாம் இடத்து அதிபதியாக குருவை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்பொழுது கடன் நோய் எதிர்ப்பு போன்ற அமைப்புகளை பெண்கள் காமம், சொகுசு, வீடு, வாகனம் போன்ற அமைப்புகளோடு, வெள்ளை நிறம், இது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு படுத்தி தனுசு லக்னத்திற்கு லக்னத்தில் இருக்கும்போது 6-8 மறைந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பில் ஆறாம் இடத்து பலன்களை செய்யாமல் இந்த வீடு இந்த அமைப்புகளின் அமைப்பை சுக்கிரதசியில் கொஞ்சம் நல்லாவே செய்வார். கடனால் தொந்தரவு ஒன்று கொடுக்க மாட்டார், கடனால் ஏதாவது வீடை கொடுப்பார். அந்த வீடு கடனுக்கு தான் வீடு, ஆனால் அந்த கடனுக்கு வாங்கினா கூட அது அப்படியே வீடு போய்கிட்டே இருக்குது, கடனையும் அடைச்சிக்கிட்டே இருக்கிறேன். கடனில் தான் சொந்த காசில் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா சுக்கரன் தனுசு லக்னத்திற்கு ஆகாத பாவி, எதிர்த்தன்மையுடைய கிரகம். ஆக